என்னால வீட்டுக்குள்ள போகவே முடியலங்க. ஏய், இன்னைக்கு நம்ம சாகர் வரலமா? நான் ஒரு புது பால் வாங்கிருக்கேன்ப்பா. அப்படியா? சரி, நான் வரேன். என்ன மன்னிச்சிடு மசா, நான் இன்னைக்கு டியூஷனுக்கு போனும். நீ வரியா சின்சான்? ஒன்னதான் கேட்டா சின்சான், இன்னைக்கு நம்ம சாகர் வரலமா? சாரி ஐயா, பிஸி. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கே. அப்படி சாருக்கு என்ன வேலைங்க? ஆசமா கேக்குறதுனால சொல்றேன். சின்சான், இன்னைக்கு அம்மாக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, சரியா? ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் நீ தனியா தான் இருக்கணும். வீட்டை பத்திரமா பாத்துக்க. என்ன தனியா இருக்கணுமா? ஆமா சின்சான், உனக்காக ஆக்ஷன் காமெடி டிவிடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. என்ன, அதோட நிறைய கேக்கும் வாங்கி வச்சிருக்கேன். சின்சானுக்கு பிடிச்ச டிவிடி அவனுக்காக இங்க இருக்கு. அதோட அவனுக்காக பேஸ்ட்ரி ஷாப்ல இருந்து சுவையான கேக்கும் கிடைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல நான் சுதந்திரமா தனியா இருக்க போறேன். வளர்ப்பு பிராணி வளர்க்கறவங்கள மாதிரி தான் இருக்கும். நீ நடக்கிறது நடக்காது, நான் இவ்வளவு உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். இன்னைக்கு படத்தை பாத்துக்கிட்டே கேக் சாப்பிட போறது நான் தான். என்னோட நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க?
மசோதா புது பால் வாங்கியிருக்கானே. நானும் உங்க கூட வந்து விளையாடிட்டுமா. நான் சொன்ன மாதிரி ஷின்சான் பத்திரமா வீட்டை பாத்துக்கிட்டு இருப்பானே நினைக்கிறேன். ஐயாவோட ஸ்பெஷல் கேக் இப்ப பாருங்க. என்ன பண்ண வச்சிருக்க? என்னால சாமியை வச்சு இதை திறக்க முடியல. என்ன பண்ண?